மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதி புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியிலே அன்றாடம் காலையில் ஒளிபரப்பாகிறது. அந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆரோக்கியத்துக்குரிய சித்தர்கள் சொன்ன வழிகளை பார்க்கிறோம். அதில் சித்தர்கள் நான்கு கண்களை குறிப்பிட்டார்கள் என்று குறிப்பிட்டேன். நான்கு வழிகள், பாதைகள். அந்த நான்கு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிற புள்ளிகளை, மையங்களை அறிவியல் என்னவென்று சொல்கிறது. பொதுவாக ஒவ்வொன்றாக நான் சொன்னேன், அவர்களை தொகுத்து அளிக்கிறேன். இப்போ உச்சந்தலையிலே இருந்து அந்த உச்சந்தலை இருக்கிற பகுதி இருக்கிறதே, அதை அறிவியல் ரீதியாக மூளையினுடைய மேல் பரப்பு. மூளையினுடைய எந்த பகுதியினுடைய மேல் பரப்பு என்றால், மூளையிலே மூன்று பிரிவுகள், பிரதான பிரிவுகள். ஒன்று ஃபோர் பிரைன், இன்னொன்று மிட் பிரைன், இன்னொன்று ஹைண்ட் பிரைன். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று மூளையை மூன்று பகுதிகளாக பொதுவாக பிரிப்பார்கள். அதில் நடுமூளையை மிட் பிரைன் என்று சொல்லுவோம். நடுமூளை எங்கே இருக்கிறது? நம்முடைய உச்சிக்கண் இருக்கிறதே, உச்சிக்கண்ணுக்கு நேரே கீழே இருக்கிறது, மூளையினுடைய மேல்பரப்பில் இருக்கிறது. இந்த மூளையினுடைய மேல்பரப்பில் நடுமூளையின் மேல்பரப்பில் நடுப்பகுதியில் ஒரு உறுப்பு இருக்கிறது. அந்த உறுப்புக்கு பெயர் பீனியல் கிளாண்ட் என்று குறிப்பிட்டார்கள். அது ஒரு சுரப்பி. பீனியல் கிளாண்ட் என்று ஒரு சுரப்பி இந்த மூளையிலே இருக்கிறது. அந்த சுரப்பியிலிருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அந்த ஹார்மோனை மெலட்டோனின் என்று சொன்னார்கள். இந்த மெலட்டோனினுடைய வேலை என்ன என்று அறிவியல் உலகம் கண்டுபிடித்து சொல்லுகிறது. என்ன அறிவியல் உலகம் கண்டுபிடித்து சொல்லுகிறது? இந்த மெலட்டோனின் இரவு பகல் சுழற்சியை அறிகிறது. இது இரவு, இது பகல் என்பதை எது கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த மெலட்டோனின் என்கிற ஒரு சுரப்பு அதை தீர்மானிக்கிறது. இன்னொரு முக்கியமான வேலையை இந்த மெலட்டோனின் செய்கிறது. விழிப்பு உறக்கம் என்கின்ற இரண்டு நிலைகளை நம்முள்ளே உருவாக்குவது எதுன்னா, அந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான். இருட்டிலே உறக்க நிலை, பகலிலே விழிப்பு நிலை. இதெல்லாம் நாம பண்றோம்னு நினைச்சுக்கிறோம், நமக்கு தெரியல. நாம வீழ்ச்சிக்கிறோம் பகலன்னு. ஏன் விழிக்கிறோம்? நம்மை விழிக்க வைக்கிறது ஒன்று. மாலையானால் இரவானால் நமக்கு தூக்கம் வருகிறது, தூங்க வைக்கிறது ஒன்று. இரவென்றும் பகலென்றும் அறிவதும், இரவில் உறங்குவதும் பகலில் விழித்திருப்பதும் என்கின்ற உணர்வு நிலைகளை உடலிலே தருகிற ஒரு ஹார்மோன் எதுன்னா மெலட்டோனின். அது எங்கே இருக்கிறது? உச்சந்தலையிலே இருக்கிறது. வள்ளல் பெருமான் சொல்றார், இராப்பகல் இல்லா இடத்தே வெண்ணிலவே, நானும் இருக்க எண்ணியே அங்குகின்றேன் வெண்ணிலவே. இரா பகல் இல்லா இடத்தே நானும் இருக்க எண்ணி இயங்குகிறேன். இரவென்றும் பகலென்றும் இருக்கிற மாற்றங்களை உணர்கிற மையம் இருக்கிறதே அந்த சகசரதலம், உச்சந்தலை. இந்த உச்சந்தலையிலே நான் நின்று என் மெலட்டோனினை நிலைநிறுத்த நான் ஆசைப்படுகிறேன் என்று அறிவியல் சொல்லும். வள்ளப்பெருமான் சொல்லுவா, இரா பகல் இல்லா இடத்தே வெண்ணிலவே, நானும் இருக்க எண்ணி இயங்குகிறேன் வெண்ணிலவே என்று சொல்லுவார். அப்ப இரவு பகல் சுழற்சியை, விழிப்பு உறக்க நிலையை ஏற்படுத்துகிற ஒரு ஹார்மோன் மெலட்டோனின் எங்க இருக்கிறது? உச்சந்தலை. உச்சந்தலை சித்தர்கள் என்னவென்று குறிப்பிட்டார்கள்? உச்சிக்கண். இதையெல்லாம் தவத்தின் மூலமாக அடைய முடியும். எந்தெந்த இடத்திலே வைத்து எப்படி தவம் செய்வது? இந்த தவத்தில் சும்மா இல்லை, தொடர்ந்து பார்ப்போம். தவம் என்பது என்ன, எந்தெந்த இடத்திலே வைத்து எப்படி தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்கிறது, தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.